அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு 100% இன்ஜினியரிங். ஓகே, இப்போ ஆன்சர் ஷீட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இந்த ஃப்ரண்ட் பேஜ் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் கொரியர் பண்ணணும், கொரியர் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் பேஜும் ஃபோட்டோ எடுத்து இதையும் சேர்த்து அப்லோட் பண்ணுங்கள். ஆன்சர் ஷீட் அப்லோட் பண்ணும்போது இதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும், உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ரெகுலேஷன் என்ன ரெகுலேஷன் அப்படிங்கிறது, நீங்கள் ஸ்கீம் வந்து கே ஸ்கீமா இல்லை எம் ஸ்கீமா எல் ஸ்கீமா அப்படிங்கிறது, எந்த செமஸ்டரு, காலம் நம்பர், சப்ஜெக்டோட காலம் நம்பர். இப்போ சப்ஜெக்ட் கோடு இருக்கும் பாருங்கள், அதில் லாஸ்ட் டிஜிட் தான் காலம் நம்பர். ஆக்சுவலாக கொஷின் கோடு, உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிருப்பாங்க, அந்த கொஷின் கோடு எழுதுங்க. உங்களோட கோர்ஸ் கோடு எழுதுங்க, கோர்ஸ் நேம் எழுதுங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக ட்ரிபிள்யா அப்படிங்கிறது. சப்ஜெக்ட் கோடு எழுதுங்க, உங்கள் பேர், உங்கள் நேம் எழுதுங்க, எக்ஸாமினேஷன் டேட்டு, நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை பேஜ் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது எழுதுங்க, அண்ட் சிக்னேச்சர் போடுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.